நேரம் நமது கல்லூரி மாணவன் அருண் தனக்கு தெரிந்த மேஜிக் மூலம் ஆடிப்பாடி உங்களை மகிழ்விக்கப் போகிறார்.
துக்கம் தெரியும் எல்லாம் தெரியும் பரீட்சை வந்த எனக்கு மரியாதையே வேணாம் அட்லீஸ்ட் இந்த தாடிக்காவது கொடுமா சரி சரி இப்ப உனக்கு என்ன வேணும் அட பொறுக்கி ஃபாலோ மீ அடேய் அருண் என்னமா ஏண்டா உன் தங்கச்சி மட்டும் மூணு தரம் கூப்பிட்டா தான் வர்றான்னு பெருசா அலட்டிக்கிட்ட உன்ன எத்தனை தரம் கூப்பிடுறது மூணாவது வாட்டி வந்துட்டன நீ நாலு வாட்டி கூப்பிடுவில்லையா கொடுத்தண்ணா இந்த ஏணி மேல ஏறி மேல இருக்கிற சாமி உலக்கேடு ஏன் நீ நீ ஏற ஏணி உடஞ்சிருந்தால இந்த கத்து கத்துன சீக்கிறத ஏறி எடு ஏறு தொடப்பு குச்சில ஏனி பண்ணாலும் நான் ஏறினா உடையாது ஐயோ 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 தள்ளிட்டா தள்ளிட்டா வெற்றி வெளியே ஏதோ குழந்தை ஆடாப்புல சத்தம் கேக்குதுல்ல ஆமாங்க என்னன்னு போய் பாத்துக்கலாம் ஆரம்பிச்சேன் இத்தனை வருஷம் டெல்லியில படிச்சிட்டு இருந்தேன் பொண்ணு நாளைக்கு நம்ம காலேஜ்ல சேர்றேன்
மேல் படிப்புக்கு அமெரிக்கா அனுப்பலாம்னு நினைச்சேன். சொந்தமா நமக்கே ஒரு காலேஜ் இருக்கும்போது நான் ஏன் அங்க போய் படிக்கணும்? நம்ம காலேஜிலேயே படிக்கிறேன்னு சொல்லிட்டா. வெரி குட் கேர்ள் சார், வெரி குட். நாளைக்கு 9:10 ராவு காலம். ராவு காலம் கழிச்சுதான் அவன் காலேஜ் வருவா. அவ வந்ததுக்கு அப்புறம் காலேஜ் ஆரம்பிச்சா போதும். கிளாஸியா இல்ல காலேஜா சார்? காலேஜ். அருண், வரப்போற பொண்ணு முதலாளி பொண்ணுனா பெரிய கொக்கா. எப்படி நம்ம கூட தான் படிக்க போறா? பக்கம் பக்கம் போராட்டில போராட்டம் இருக்கட்டும், வர்றவ எப்படி இருப்போம்னு நினைக்கிறீங்க சுவாமி? வரப்போற பொண்ணு பண்ற பண்டா பார்த்தா பாக்குறதுக்கு கண்டாவியா இருப்பா நினைக்கிறேன். பசங்களா விஷயம் தெரியாம பசங்களா? அவன் யாரும் தெரியுமா? என்னோட முறை பண்றா, என்னோட முறை பொண்ணு. ஏண்டா டேய், ஏன் உபாரி இருக்கிறீங்க டேய்? Presentation for a newcomer. Take it. Thank you. அந்த மொக்கா மண்டைய அவளுக்கு ஏதோ கொடுத்துட்டான். நாம சும்மா விட கூடாது. நாமளும் பதிலுக்கு ஏதாவது கொடுத்தாகணும். மிஸ்டர், நீ ரொம்ப ஓவரா போறீடா. அவ ஏன் ஆளு? டேய், இவனால வெறும் கேட்டு பிச்சிட்டு போறா. டேய் அருண், அவன் ஏன் ஆளுடா? நீ ப்ளடி ஆப்பிரிக்கா சஃபாரி. என்னது பாருங்க, ஒன்னு இல்லையே. இப்ப பாருங்க, ஆண்டவன் படைத்த உன் அழகை நான் ரசிக்கிறேன், உன்னை அல்ல. நைஸ் நோ. லூஸ் கிளப்பாய்ஸ். வணக்கம், வணக்கம், வணக்கம்மா. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்க எல்லாரையும் பேர் சொல்லி கூப்பிடுற மாதிரி நம்ம கல்லூரி நிர்வாகி மிஸ்டர் பிரகாஷ் சாரோட பொண்ணு இந்த ரிஜிஸ்டர்ல இருந்து யாரும் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது. எக்ஸ்கியூஸ் மீ சார், சிஸ்டர் பேர் சொல்லி ஏன் சார் கூப்பிட கூடாது? உன்ன மாதிரி கண்டவனுங்களா அவங்க பேரை தெரிஞ்சுப்பீங்கள, அதனாலதான். யூ ஷிட் டவுன். அப்ப நீங்க எப்படி கூப்பிடுவீங்க மாஸ்டர்? நம்பர் தான். ஜே அனிதா. எஸ் சார். அருண். எஸ். பானு. எஸ் சார். பிருந்தா. எஸ் சார். புவனேஸ்வரி. எஸ் சார். நம்பர் 6. எஸ் சார். நீங்க உட்காருங்க. ஐயோ, யார் அவன்? கிளாஸுக்கு வந்த முதல் நாள் என் பொண்ண கீழே தள்ளவன் யாரு? பியூட்டிஃபுல் பேக். என்ன விஷயம்? புதுசா சேர்ற யாரையும் வழக்கம். இது ஏன் பிரச்சனை? அவன் யாருன்னு நானே கண்டுபிடிச்சு அவனுக்கு சரியான தண்டனைய நானே குடுக்கறேன். நீ சொன்ன சரி. வீட்டுல யாரு? யாரா உள்ள?
தூள தொடாத. எரே பறியாத. இன்னைக்கு தேதி என்ன 23. 10 தேதி வர வேண்டிய வட்டியும் இல்ல அசலும் இல்ல. என்ன விளையாடுறியா? சார் உங்க மீச ரொம்ப அழகா இருக்கு சார். உங்க மீச நீங்களே வெட்டிப்பீங்களா இல்ல கடல போய் வெட்டிப்பீங்களா? நானே தான். ரொம்ப அளவு அழகா வெட்டிருக்கீங்க சார். என்ன சார் வேஸ்டிய மேல் கீழே ஒண்ணு இருக்க. அப்ப இது என்ன வேஸ்டிக் ஸ்டெப் நீ வேட்ட மாத்தாத பறையங்க சார். இந்த மாசம் பெருசா கச்சேரி ஒண்ணு இல்ல சார். வர ஆட்டில நிறைய ஆட்டி உங்க மொத்த கடனை அடைச்சிரேன் சார். நீ என்னைக்கு ஆடுறது பாடுறது நான் பணம் வசூல் பண்றது பணம் வாங்கி பாருங்க சார். வெக்கமே இல்ல சும்மா கத்தாதையா? எங்க அப்பா வாங்கின 4.5 லட்சம் ரூபாய் கடல கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து அடைக்கல. இன்னும் 15,000 தான் பாக்கி. எனவும் வாங்காத மாதிரியே கத்திரிய வார. அடுத்த மாசம் மட்டும் நீ பணம் தரல உன்னை சும்மா விட மாட்டேன். உன் தங்கச்சி கல்யாணத்துக்காக 20,000 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கல அதுல இருந்து ஒரு 15,000 எடுத்து கொடுத்து இந்த ஆள் கடன் அடை. அதை மட்டும் கேட்காது. அது அவளுக்காக சேர்த்து வச்சது. நாளைக்கு திடீர்னு மாப்பிள்ள விட்டானா பணத்துக்கு நான் எங்க ஓடுறது? அவன் கடக்குறாமா நம்ம அப்புறம் கொடுத்துக்கலாம். கடவுளே என் புருஷன் என்ன விட்டு சீக்கிரம் போயிடுவாங்கிறதுக்காகத்தான் எனக்கு இப்படி ஒரு பிள்ளைய கொடுத்திருக்கியா? சந்தோஷம் நானும் பட்டத்தோட ஊருக்கு வருவேன் எங்க அப்பா ஆசைப்பட்டு இருக்காரு. ஆனா இந்த பாலா போன இங்கிலீஷ் அப்பப்ப வந்து தடுக்குது மிருதுலா. ஐயோ காணி பசங்க வராங்க. என்ன காக்கா கொக்கு கூட பேசினு வருது? பேரு மிருதுலாவா? ஏண்டா இவ்வளவு நாள் என்ன பேர் இல்ல என்ன மிருதுன்ற? நான் என்ன சொன்னேன்? ஏன் மிருதுலா நானா வந்தார சொன்னேன்? என்ன நடுவில் வச்சுக்கிட்ட? ஏமா இவ்வளவு நல்ல பேரை வச்சுக்கிட்டு நியூசன்ஸ் நம்பர் எல்லாம் எதுக்குமா? அது என் இஷ்டம் நான்சென்ஸ். ஓ ஏண்டா நம்பர்லாம் எங்கடா கூப்பிடுவாங்க? ஜெயில்ல. அப்புறம் மெண்டல் ஹாஸ்பிடல்ல. அதுக்கப்புறம் இது பார் என்ன சேர்ல இருந்து தள்ளி விட்டது நீதான்னு எனக்கு தெரியும். ராக் பண்றது ஸ்டூடெண்ட்ஸ் குள்ள சகஜம்னு உன்ன சும்மா விட்டுருக்கேன். இல்ல என்ன பண்ணுவ? உன் ஷர்ட் பேண்ட் எல்லாம் கட்டி நடு ரோட்ல ஓடி விட்டுருவேன். அருணு மானா. ஆ அக்கா பனியனே. ஐயோ எங்க அப்பா கிட்ட கத்துக்கிட்ட வித்திய நான் வியாபாரத்துக்காக யூஸ் பண்ண மாட்டேன். ஒன்லி வாலாட்டம் கிட்ட தான் யூஸ் பண்ணுவேன். பழிக்கு பழி ரத்தத்துக்கு ரத்தம் ட்ரெஸ்ஸுக்கு ட்ரெஸ் போயிடு. என் மூணு பொண்ணு அசிங்கப்படுத்த கொஞ்சம் சும்மா பண்ண மாட்டேன்டா. ஐ வாண்ட் யூ. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. அவன் உண்டு இல்ல நாக்கிறேன். டாடி யார் வந்திருக்க பார்? ஹாய் அங்கிள். ஹாய் மிருதுலா. ஹவ் ஆர் யூ? ஃபைன். லண்டன்ல இருந்து எப்ப வந்தீங்க? இன்னைக்கு தான் வந்தேன். நம்ம வீட்ல தான் தங்கி இருக்கீங்க? என்ன கேளு கேக்குற? அவ இந்தியா வந்துட்டு என்னைக்கு ஹோட்டல்ல தங்கி இருக்கான்? தனியா ஒரு ஹோட்டல்ல கட்டி தங்கற அளவுக்கு அவனுக்கு வசதி இருந்தாலும் இந்த நண்ப வீட்டை தவிர வேற எங்கேயும் தங்கவே மாட்டான். ஆமா உங்க சன்னிங்க அங்கிள். நீ வாங்கின மெடலையும் கப்பையும் பார்த்து அப்படியே அசந்து போய் நிக்கிற பாரு. ஹாய் ஹாய் மிருது. ஹவ் ஆர் யூ? ஃபைன். ஹவ் இஸ் லண்டன்? கிரேட். யூ ஷட் பீ தேர். அம்மா இதெல்லாம் நீ வாங்குற பிரைஸா? யா. எஸ் மை டியர். இவ டெல்லில படிக்கும் போது அங்க நடந்த ஒவ்வொரு டான்ஸ் போட்டியிலயும் ஜெயிச்சு வாங்கின பரிசு தான் இதெல்லாம். இஸ் இட் டான்ஸ் ஆனதுக்கு இவ்வளவு பரிசா? ஃபேன்டாஸ்டிக். எனக்கு தெரிஞ்சு என் பொண்ணு டான்ஸ்ல ஜெயிக்க இந்தியாவில ஆளே கிடையாது. இல்லப்பா என் காலேஜ்ல அருண் ஒருத்தன் படிக்கிறான். அவரை டான்ஸ்ல ஜெயிக்கிறதுக்கு இந்தியாவில ஆளே கிடையாதுன்னு என் காலேஜ்ல பேசிக்கிறாங்க. அப்படின்னா
வர காலேஜ்ல ஃபங்க்ஷன்ல ஒரு போட்டிக்கு ஏற்பாடு பண்றேன். அதுல நீ ஆடுற, அவனை ஜெயிக்க. சீக்கிரமே ஏற்பாடு பண்ணுங்க. அண்ணா அண்ணா எஸ் ஓஹியோ அந்த கடக்கார வரானா? அந்த கடக்கார வரா? சீக்கிரமா எங்கயாவது போய் ஒளிஞ்சுக்கோ. நீ போய் போன் எடுத்துட்டு வா. அத பட கட்டலன்னு போன் கட் பண்ணிட்டாங்க. போ எடுத்துட்டு வாங்கறல. டேய் அவ வந்தானே வாய்க்கு வந்ததெல்லாம் பேச வேண்டாம். எதுக்குடா டெலிபோனை கேக்குற? நீ வேடிக்கு பாரு. டேய் ஓஹியோ வந்துட்டானே வந்துட்டானே. டேய் டேய் குடுத்த கடன திருப்பி கேக்குறானா? என்ன இது அநியாயமா இருக்கு? நீ ஒன் பண்ணு அவனை விட்டுடு. போன் திருப்பிட. மச்சி இனிமே உன் வீட்டுக்கு வந்து எவனாவது கடனை கேட்டான்னு வை. இருக்கிற காலேஜ் சேர்மன் செக்ரட்டரி எல்லாரும் கூப்பிட்டு வந்து ஸ்ட்ரைக் பண்ணி நம்ம வீட்டுக்குள்ள புகுந்து கடனை கேட்டவன அவன் வீட்டுக்குள்ள புகுந்து எல்லா பொருளையும் தூக்கி கடாஸ்டர் நாயகன் ஸ்டைல்ல மாணவன் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியுமாடா? புடே பின்ன பாருங்க சார், ஒரு நல்ல மனுஷன் எவ்வளவு தான் பொறுமையா இருக்க முடியும் சார்? என்ன விடுங்க சார், திருவள்ளுவர் என்ன சார் சொல்லிருக்காரு? கொடுக்கன் கடன் கொடுக்கன் கொடுக்கி அவன் கொடுக்க இவன் கொடுக்க திருப்பி கொடுக்கா நான் அவரே சொல்லிருக்காரு சார். நான் ஒரு ஆள் வெட்டினா தப்பு சார். 50,000 பேர் சார் நாங்க, 50,000 பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட் சேர்ந்து வெட்டினா உங்களால என்ன சார் பண்ண முடியும்? ஒரு 100 கொடுங்க சார். எதுக்கு? நான் ஒருத்த நேத்தி விட்டேன், அவன் பையனை வெட்டிட்டானா? தம்பி ஒண்ணு என்ன பத்தி ஒண்ணும் நீங்க பேசுறது உங்களை பத்தி ஒண்ணும். நான் எதுக்கு ஒரு 10 நாள் மாசம் கழிச்சு வரேன். கீப் இட் அப் அண்ணா. சூப்பர் அண்ணா. அண்ணனுக்கு ஏத்த தங்கச்சி, அவன் ஏமாத்தனது உனக்கு சூப்பரா இருக்க. எப்படி வந்து ஸ்கிரீன் பிளே எப்படி பொழச்சுக்குவ தம்பி? இங்க அருண்கிறது யாரு? நான் தான். நான் விஎஸ் ட்ரஸ்ட்ல இருந்து வர்றேன், உங்களை ஒரு கச்சேரிக்கு புக் பண்ணணும் சார். தெய்வம் சொல்றீங்க. இத பாருங்க தம்பி, இது சாதாரண கச்சேரி இல்ல, மிகப்பெரிய கச்சேரி. இது வரைக்கும் கங்கை அமரன், ஏ வி ரமணன், ராஜராஜன், சிவராஜ் ஆனந்த், சந்திரபோஸ் மாதிரி பெரியவங்க எல்லாம் கச்சேரி பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க பாட்டு மட்டும் தான் பாடுறாங்க. நீங்க ஆட்டத்தோட பாடுறதுனால உங்களை புக் பண்ண வந்திருக்கேன். பணம் எவ்வளவு? அட்வான்ஸ் எவ்வளவு சொல்லுங்க தம்பி, சீக்கிரமா கொடுத்துட்டு போறேன். முதல்ல இடம் எங்கன்னு சொல்லுங்க சார், நான் வேலையை முடிச்சிட்டு பணத்தை அப்புறமா வாங்கிக்கிறேன் சார். நம்பிக்கை இல்லாதவன் தான் சார் அட்வான்ஸ் வாங்குவான். You are great. Kacheri, Mount Road. Le. மைக்கானும்ங்கிதான் ஒரு திறமையான கலைஞன் எனக்கு விளம்பரம் தேவையில்லை. நான் உனக்காக ஆடுறனா இல்ல மத்தவங்களுக்காக ஆடுறனு இந்த ஆட்டம் முடியும் போது உனக்கே தெரியும். லூஸ்
அது அது பாட்டு நடந்துங்க. அப்ப அடிக்கடி லெட்டர் போடுறாரா? ஆமாங்க, லெட்டர்ல அனுப்புறாருங்க, ஆனா மணி ஆர்டர் தான் அனுப்புறது இல்ல. காலேஜ் என்னதுங்கிறதுக்காகோ, நீ என் சொந்தக்காரங்கிறதுக்காகோ வருஷ கணக்கா ஒரே கிளாஸ்ல படிச்சுட்டு இருக்காது. சரி, ஏதாவது பேசுற அளவுக்கு இங்கிலீஷ் கத்துக்கிட்டியா? ஆமா, அதை கத்துக்கிட்டு என்ன பண்ண போறோம்? என்ன இது, ஷார்ட்ஸ் கொஞ்சம் துணி அதிகமா வாங்கி தச்சியா இல்ல பேண்ட் கொஞ்சம் துணி கம்மியா வாங்கி தச்சியா? அதான் நம்ம ஸ்டைல் அங்கில் அங்கில் மிருதுளா கொண்டு போய் நம்ம காலேஜ்ல சேர்த்தீங்க. அடுத்த பசங்க அவளை பாக்குறப்ப என் மனசு என்ன பாடுபடுதுமோ ஒரு மாதிரியா இருக்கு. உனக்கு எந்த மாதிரி இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. முதல்ல நீ காலேஜ் முடிச்சுட்டு யூனிவர்சிட்டி போற வழிய பாரு. ஓஹோ, மிருதுளாவை பத்தி கேட்டுக்கு ஒரு பதிலும் எல்லாம் பெரிய நக்கீரர் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. மாணவ மாணவி கண்மணிகளே, உங்ககிட்ட ஒரு கிளுகிழுப்பான கேள்வி கேட்க போறேன். கேளுங்களே. அன்புக்கும் காதலுக்கும் என்ன வித்தியாசம்? பதில் சொல்றது கஷ்டமா இருக்குல்ல சார்? சொல்லு. இவன் சொல்லுவான் சார். நில்லு சார். உங்க பொண்ணு மேல நீங்க வச்சிருக்கிறது அன்பு. கரெக்ட். அதே அன்ப உங்க பொண்ணு மேல நான் வச்சிருந்தா அது காதல். ஓகே. என்னடா அது, நீங்க தானே சார் சொன்னீங்க லாஸ்ட் பெஞ்ச் கெட் அவுட்னு? அதான் வெளில போயிடுச்சு. அருண், ஒரு சந்தோஷமான விஷயம்டா, உன் தங்கச்சிய பொண்ணு பாக்குறதுக்கு என் தம்பி வரப்போறா. அவ போட்டோ அனுப்பி இருந்தேன், அப்படியே அசந்துட்டான்னு நினைக்கிறேன். பார் லெட்டர். அம்மா, நான் உடனே போய் தங்கச்சிக்கு ஒரு நல்ல புடவை வாங்கிட்டு வந்துறேன். ஆமா. அலா, என்ன கலர் மாப்ளையா? சி, புடவை ரெட். நோ, yellow. யூ பெட்டர் ஃபாலோ. நல்ல பசங்க. ரொம்ப தேங்க்ஸ் மா. Hi. For you. Hi, Murtu. Hi. Hi, Risha. Idiot. Hey, Nilu. In the college, you're a prachiniyanu, rendu per dhaan. Onnu Arun. Innonnu? Na. அவனுக்கும் உனக்கும் வெறும் தகராறு தான். எனக்கும் உனக்கும் நமக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம். அதெல்லாம் நீ ஜாலியா எடுத்துக்கணும். கரெக்ட்மா. பொண்ணுங்களை நீ கலாட்டா பண்ணலாம், ஆனா அசிங்கப்படுத்த கூடாது. விட்டுரு. இது கரெக்ட்மா. அரை லிமிட். லிமிட்மா. என்ன என்ன விட்டு அடிச்சுக்கிட்டே இருக்க? சண்டை தெரியாது நினைச்சியா? Yeah.
அருண் பெரிய குரலி வித்தக்காரன்டா, செத்துட்டானா? ஸ்டூடண்ட்ஸ் ஃபைட்ட தட்ஸ் குட் ஆ ஒரே பையன் இவன் தான், பேரு செல்வராஜ், கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கான், டாபரன் கோல வேலை பாக்குறான். ஆரம்ப சம்பளமே எவ்வளவு தெரியுமா? 8000 ரூபாய். உன் பிள்ளைங்கிற ஒரு பெருமையே போதும் பையனுக்கு, மத்ததெல்லாம் எதுக்கு? இரு என் பொண்ண கூப்பிடுறேன். அருண், தங்கச்சி கூட்டிட்டு வாப்பா. அடாடாடா, பொண்ணு பொருத்தம் பிரமாதமா இருக்கு. உன் தங்கச்சிக்காக நீ என்னன்னு சேர்த்து வச்சிருக்கேங்கறத என் தம்பி கிட்ட சொல்லிடு. அவரு உங்க கூட பிறந்த தம்பி தானே, இதெல்லாம் சொல்லணும். என்னதான் தம்பியா இருந்தாலும் இப்ப சம்பந்தியா வந்திருக்கான், சொல்லு. சொல்லுடா அக்கா. என்னப்பா கல்யாணத்தை தள்ளி போட வேண்டாம், சீக்கிரமே பண்ணிரலாம். மாமா, என் தங்கச்சிக்காக அடுத்த மாசம் 21ஆம் தேதி நல்ல நாள், நான் வரும்போதே தேதி பிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். மாமா, என் தங்கச்சிக்காக மகாலட்சுமி கல்யாண மண்டபம் ரொம்ப ராசியான மண்டபம், நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். மாமா, என் தங்கச்சிக்காக எனக்கா தடபுடலாம் பண்ண வேண்டாம், ரிசப்ஷனே வேண்டாம், சிம்பிளா பண்ணிடுவோம். மாமா, என் தங்கச்சிக்காக நான் 20000 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன், என்ன நான் பேசிக்கிட்டே இருக்க நீங்க கண்டுக்கவே மாட்டேன்றீங்களே. ஏய், யாருக்கு யாரா தங்கச்சி? நீ யாரா? எங்க அக்கா வயிற்றுல பிறந்த தங்கச்சி. நானும் பாத்துட்டே இருக்கேன் தங்கச்சி தங்கச்சிங்கிறிய. ஏதோ என் மாமா உன்னை தூக்கி வளர்த்தான், இந்த வீட்டு சோத்த தின்ன, அத்தோட ஓரமா கட. அதை விட்டுட்டு எங்க வீட்டு பொண்ணுக்கு அண்ணன் அண்ணன் சொன்னா நீ அண்ணன் ஆயிருவியா? நீ என்ன ஜாதி? யாருக்கு பிறந்த? எப்படி பிறந்த? அது தெரியாம அண்ணன் ஒத்துக்க முடியும்? ராமலிங்கம், உன் பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட்டிட்டு மரியாதை வெளியில போயிடு. நீங்க வேண்டாம், சம்பந்தம் வேண்டாம். அக்கா, என்னோட அக்கா. என் புருஷன் செத்து 15 வருஷம் ஆகுது, இத்தனை வருஷமா நீங்க எங்க இருந்தீங்க? மரத்த கடனுக்காக இந்த வீட்டு கடனை எல்லாம் ராத்திரி பகல் கூட பாக்காம தெரு தெருவா ஆடி சம்பாதிச்சு பண்ண அடைச்சாண்டா. அவனையா யாரு கேக்குற? நீ சம்பந்தம் பேச வந்திருக்கே பொண்ணு, இந்த பொண்ணை வளர்த்து ஆளாக்குறவனே அவன்தாண்டா. அவனை பார்த்தா யாருன்னு கேக்குற? இத்தனை வருஷமா நானும் என் பொண்ணு இந்த வீட்டுல கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணமே இவன் தாண்டா. இவன் தாண்டா என் மகன். அக்கா, போட வெளியே. நான் போறேன். ஆனா ஒண்ணு, பெத்தவன் யாரும் தெரியாத இவனு, உன் புள்ள என்ன, இவளுக்கு அண்ணன் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா நம்ம ஜாதியில யாரும் இவளை கல்யாணம் பண்ணிக்க வரமாட்டாங்க. இவளுக்கு கல்யாணம் ஆகணும்னா அவனை ஒதுங்கி இருக்க சொல்லு. போடா உன் ஜாதி நீயும். அது சரி, வாங்க போலாம். வா. பெத்தவன் யாரும் தெரியாத இவனு, உன் புள்ள என்ன, இவளுக்கு அண்ணன் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா நம்ம ஜாதியில யாரும் இவளை கல்யாணம் பண்ணிக்க வரமாட்டாங்க. இவளுக்கு கல்யாணம் ஆகணும்னா அவனை ஒதுங்கி இருக்க சொல்லு. இது வரைக்கும் என்னுடைய மூத்த பையன் ஆடின டான்ஸ பாத்தீங்க, இப்ப நானும் என் சின்ன பையனும் நடத்த போற மேஜிக் ஷோ பாருங்க. என்னுடைய பையனை இந்த கத்தி மேல படுக்க வைக்க போறேன். Thank you.
மேடையில நீங்களும் உங்க மகனும் உயிரை விட்டு இந்த குடும்பத்தை என்கிட்ட ஒப்படைச்சீங்க. இன்னைக்கு என் தங்கச்சி கல்யாணம் நிக்கிறதுக்கு நானே காரணமா இருக்க கூடாது. முடிவு பண்ணிட்டியா? உன்னை பெத்தவ 10 மாசம் தான்ப்பா உன்னை சுமந்தா. நான் உன்னை 20 வருஷமா சுமந்திருக்கேன். யாரோ ஒருத்த எதைய சொல்லிட்டாங்கிறதுக்காக இத்தனை வருஷமா வளர்த்த என்னை விட்டுட்டு போக முடிவு பண்ணிட்டியே. நானே உன்னை பெத்தவளா இருந்தா என்னை விட்டுட்டு போவியா? நான் உன்னை தூக்கிட்டு வரும்போது வாசல் வழியாதப்பா தூக்கிட்டு வந்தேன். நீ ஏன் கொல்லப்புற வழியா போற? போறதுன்னு முடிவு பண்ணிட்ட. உன் கையால ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு போப்பா. விஷம் வாங்கறதா இருந்தா கூட நாங்க உங்ககிட்ட தப்ப காசு கேட்கணும். அம்மா போ உள்ள. சார், காலேஜ் இன்விடேஷன் ரெடி ஆயிடுச்சு. அதுல சிறப்பு நிகழ்ச்சி நம்ம பொண்ணோட டான்ஸ் ப்ரோக்ராம் தான். உங்க பொண்ணோட டான்ஸ்ங்கறனால அது எல்லா டீமும் கவர் பண்ண சொல்றேன் சார். வெரி குட். நீங்க போயிட்டு வாங்க. சரி சார். வரேன் சார். வாங்க தம்பி. போட்டியில ஜெயிக்க போறவங்களுக்கு நீ என்ன பிரசன்ட் பண்ண போற? தங்கத்துல ஒரு பத்திரம். ஜெயிக்க போறது உங்க பொண்ணு தானே? கோல்டா இருந்தானே டைமண்டா இருந்தானே? முதல்ல ஒரு இன்விடேஷன் காட்சி வாங்க சார். மேடம் இங்கதான் இருக்காங்க. மிருதுலா, உன் ப்ரோக்ராம் இன்விடேஷன் வந்தாச்சு. டாடி, நான் இதுல கலந்துக்கல. வாட் இஸ் திஸ்? இது உனக்காக ஏற்பாடு பண்ண ப்ரோக்ராம். இதுல நீ கலந்துக்கலன்னா அதுல அர்த்தமே இல்ல. யார தோக்கடிக்கணும்னு நான் இந்த ப்ரோக்ராம்க்கு ஏற்பாடு பண்ண சொன்னேனோ அவ இதுல கலந்துகிட்டா நிச்சயம் நான் தோத்துருவேன். அவன் ஆட்டத்தை பார்க்காம எப்படி இந்த முடிவுக்கு வந்த? மவுண்ட் ரோட்ல அவன் ஆட்டத்தை பார்த்தேன். அந்த ஆட்டத்துக்கு வந்த கூட்டத்தையும் பார்த்தேன். என் சொந்த காலேஜ்ல என் பொண்ணு ஜெயிக்காம இன்னொருத்தர் ஜெயிக்கிறது எனக்கு அவமானம். இந்த போட்டியில கலந்துக்காம நீ பின் வாங்கிட்டா அது உனக்கு அவமானம். யார் அவன்? அவன் ஒரு ஏழை பையன் சார். வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கான் சார். அவன் முடிஞ்சில ஒரு 10,000 ரூபா வீசினீங்கன்னா பின் வாங்கிடுவான் சார். பணத்தை கொடுத்து அவன் ஆட விடாம பண்ணிட்டா நிச்சயமா நான் ஜெயிச்சிருவேன். நீ ஜெயிக்கணுங்கிறதுக்காக நானே அவன் வீடு தேடி போய் அவனை வேலை பேசுறேன். வீட்டுல யாரு? தம்பி, தம்பி. நீ படிக்கிற காலேஜ் என்னதான்? நான் தான் முதலாவோட அப்பா. தினமும் ஏதோ ஒரு மார்வாடி வீட்டுக்கு வந்து வாங்கின 15,000 ரூபாய் கடனை திருப்பி கொடுக்க போறியா இல்லன்னு கத்திட்டு போறானாமே. அதை குடுத்துட்டு போலான்னு வந்தேன். என் கடனை நீங்க அடைக்கணும். நடக்க போற போட்டியில என் பொண்ணு ஜெயிக்கணும். என் பொண்ணு கட்டி இதுவரைக்கும் நான் எதுவுமே இல்லைன்னு சொன்னதில்ல. இந்த பணத்தை வாங்கிட்டு நீ அந்த போட்டில இருந்து விலகிக்கோ. முருகலா ஜெயிச்சா விட்டால் இந்தாங்க வாங்கிக்கங்க. எனக்கு இவ்வளவுதான் வேலைன்னு முடிவு பண்ண நீங்க யாரு? அது 10 இருக்கலாம், பல கோடியா இருக்கலாம். நேத்து எனக்கு என்ன வேலை, இன்னைக்கு எனக்கு என்ன வேலை, நாளைக்கு எனக்கு என்ன வேலை, அதை முடிவு பண்ண வேண்டியது. அப்படின்னு உன்ன என்னால விலைக்கு வாங்க முடியாது? முடியாது, பணத்தால முடியாது. ஆனா அதுக்கு ஒரே ஒரு வேலைதான் இருக்கு. உங்க பொண்ணு என் வீட்டுக்கு வந்து என் காலில் விழுந்து நீ கலந்துகிட்டா நான் தோத்துருவேன்னு சொன்னா யோசிக்கலாம்னு நினைக்கிறேன். கீப் இட் அப்.
என்னாச்சு? அவன் இந்த போட்டியில கலந்துக்க மாட்டான். அப்போ நீங்க கொடுத்த பணத்தை வாங்கிட்டானா? பணத்துக்கு வாயை திறக்காதவன் யார்? அவன் வாயை திறந்தான், போட்டேன், மூடிட்டான். அப்படின்னா கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன். என்ன சார் இது? அவன் என்னடானா உங்க பொண்ணு அவன் கால விழணுங்கிறான், நீங்க என்னடானா அவன் வாயில பணத்தை போட்டேன்னு சொல்றீங்க? ஒண்ணுமே புரியலையே சார். போட்டியில கலந்துக்க வீட்டு விட்டு வரவன வழியிலே அடிச்சு போட்டுருங்க. மொத்தத்துல என் பொண்ணு ஜெயிக்கணும். இந்த விஷயம் பொண்ணுக்கும் தெரியக்கூடாது. இன்னைக்கு நடக்க போற நம்ம காலேஜ் டான்ஸ் காம்படிஷன்ல முதல்ல மிருளாவோட டான்ஸ். சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். நெக்ஸ்ட் அருண். சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா. இவ்வளவு பிரமாதமாக ஆடிய மிருளாவுக்கு மிகச்சிறந்த எதிர்காலம் அமைய வாழ்த்துகிறேன். அடுத்தபடியாக அருணை மேடைக்கு அழைக்கிறேன். அருண் அருண் அருண். ஐ எம் சாரி சார். ஏலத்துல கூட மூணு தடவை தான் சொல்லுவாங்க. பாப்பாவுடைய ஆட்டத்தை பத்தி கேள்விப்பட்டு பயந்து பீதியில அந்த அருண் எங்கேயோ ஓடி ஒளிஞ்சிட்டான். அதனால இந்த பரிசை பாப்பாவுக்கு தான் கொடுக்கணும். முடியாது முடியாதுங்கிற அருள் வராம யாருக்கும் அந்த பரிசை கொடுக்க கூடாதுங்கிற. சைலன்ஸ். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த போட்டியில் கலந்து கொள்ள அருண் வர தவறியதால் இந்த பரிசை. இந்த பரிசுக்காக தானே என்கிட்ட வியாபாரம் பேசுறீங்க? அதுக்கு நான் சம்பாதிக்கலன்னு ஆள வச்சு அடிச்சுங்க. இந்த பரிசை நானே உனக்கு பிச்சையா போடுறேன். எடுத்துப்போ எடுத்துப்போ. அவன் பணம் வாங்கிட்டானு ஏன் போய் சொன்னீங்க? அவன் ஆள் வச்சு ஏன் அடிச்சீங்க? அவன் பணம் வாங்கல, இந்த போட்டியில கலந்து போறான்னு சொல்லிருந்தா நான் விலகி இருப்பேன்ல. நீங்க காலேஜுக்கு சொந்தக்காரா இருக்கலாம், ஆனா நான் அங்க படிக்கிற சாதாரண ஸ்டூடெண்ட். இனிமே நான் எப்படி என் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பேன்? அந்த அருண் மூஞ்சில எப்படி முழிப்பேன்? அவன் மருமகளை என்ன மன்னிச்சுட்டு, எங்க அப்பா இப்படி எல்லாம் பண்ணுவாருன்னு எனக்கே தெரியாது. அருண்
எங்க அப்பா கிட்ட நான் சண்டை போட்டு வந்துட்டு அவர் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலனாலும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என் மன்னிப்பு நீங்க ஏத்துக்கலனா நான் உங்களை போக விட மாட்டேன் பிளீஸ் சத்தியமா இதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது அருண் என்ன மன்னிச்சிட என்ன மன்னிச்சிட பிளீஸ் அருண் அவங்க அப்பா செஞ்ச தப்புக்கு இவன் என்ன பண்ணுவா பிளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ அருண் அருண் இவ்வளவு பெரிய கோடிச்சர விட்டு பொண்ணே உன் காலில் வந்து விழுறப்ப அவன் மன்னிப்பு நீ ஏத்துக்கிறதா பெருந்தன்மை என்ன இது ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் செகண்ட் லவ் லவ்வா காதல் ஐ டோன்ட் லவ் யூ பார்க்கலாம் ஏய் லூஸ் அருண் யார் பாயிங்க அருண் நான் தான் என்ன வேணும் நீங்க தானா சமீபத்தில் நான் இந்த வீட்டுக்கு லெட்டர் கொடுத்ததா ஞாபகமே இல்ல அதுக்காக ஒரேடியா இவ்வளவு லெட்டர் வரவழைச்சிட்டீங்க காதலிக்கிறதா இருந்தா பீச்சு பார்க்கல போய் காதலிங்க ஐயா ஏன் ஐயா எங்களை மாதிரி போஸ்ட்மேன் உயிரை வாங்குறீங்க ஐயா உன் ஒருத்தனுக்கு இத்தனை 1,000 லெட்டர் கொண்டு வந்து கொடுக்கறதுனால எங்களுக்கு என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இதுக்குன்னு தனியாவா சம்பளம் கொடுக்குறாங்க போயா காதலிக்கிறாராமா காதலிப்பு நான் எழுதின 1,000 லவ் லெட்டர்ஸ் பாத்தியா அந்த லவ் லெட்டர்ஸ் எல்லாம் 10 பேரை வச்சு எழுதி வச்சேன் ஐ லவ் யூ அருண் ஐ டோன்ட் லவ் யூ ஹலோ நீ எத்தனை தடவை ஃபோன் கட் பண்ணாலும் பரவாயில்ல நான் ஃபோன் பண்ணிட்டே தான் இருப்பேன் ஐ லவ் யூ ஐ லவ் யூ அருண் ஐ லவ் யூ ஐ லவ் யூ சோ மச் அருண் ஒரு காதலி கிட்ட காதலி ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஐ லவ் யூ சொல்றாளோ அவ்வளவு ஸ்ட்ராங்கா அவங்க காதல் வளருமா நான் ஒரு நாளைக்கு 500 தடவை ஐ லவ் யூ சொல்ல போறேன் அருண் என்னப்பா நடக்குது கடவுளே இது எங்க போய் முடிய போகுதோ நீ கவலைப்படாதமா அவளுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன் டிவி நேயர்களுக்கு வணக்கம் என் பேரு மிருதுளா என் கல்லூரியில் படிக்கும் அருணை நான் காதலிக்கிறேன் விரைவில் நடக்க போகும் எங்கள் திருமணத்திற்கு உங்கள் வாழ்த்துக்கள் தேவை ஹாய் ஜேஜே டிவி நேயர்களுக்கு என்னோட பணிவான வணக்கம் ஸ்டார் டிவிக்கு தர்ஷகோங்கும் மேல நமஸ்கார் இன்னைக்கு எந்த சேனல் திருப்பினாலும் அதுல எல்லாம் நான் வந்துகிட்டே இருப்பேன் எங்க அப்பா பெரிய கோடீஸ்வரர் என் காதல் இந்த ஊருக்கு தெரியணும்னுதா எல்லா சேனலையும் இன்னைக்கு ஒரு நாள் நான் வாங்கிக்கேன் உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க லவ் லவ் லெட்டர் போன்ல பேசுற டிவில இன்டர்வியூ கொடுக்கற என்ன இதெல்லாம் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் என் மனசுல என்ன இருக்குன்னு கேக்கலாமா நீதான் இருக்க நம்ம காதல் தான் இருக்கு உன் மனசுல நான் இருந்தாலும் உன் கோட்டீஸ்வர வாழ்க்கையில என்னால இருக்க முடியாது என் லெவலுக்கு உன்னால வர முடியலனா உன் லெவலுக்கு நான் வரேன் பைத்தியக்காரத்தனமா பேசாத நீ என் லெவலுக்கு வந்தாலும் உங்க அப்பா அதுக்கு ஒத்துக்க மாட்டார் பணக்கார அப்பாக்கள் எல்லாம் ஏழை அம்மாக்கள் அவமானப்படுத்துறத நான் எத்தனை படங்கள்ல பாத்துருக்கேன் நான்சென்ஸ் இதெல்லாம் நம்ம கிட்ட நடக்காது நீ என்ன சொன்னாலும் அது நடக்கும் யார் எதிர்த்தாலும் நடக்கும் என்னடி ஆம்பளைக்கு முன்னாடி விரல சுண்டி பேசுற நீ என்ன காதலிக்கிறது உங்க அப்பா மட்டும் இல்ல இந்த ஊர் உலகம் எதுவுமே ஏத்துக்காது அதனால காலையில முடிவு பண்ணுவோம் என்ன முடிவு பொறுத்திருந்து பார் மகனே பொறுத்திருந்து பார் அம்மா அம்மா என்னம்மா இது பாரு
முன்னாள் செரிப்பின் மகள் ரகசிய திருமணம், தன்னுடன் படிக்கும் மாணவன் அருணை மணந்தார். அம்மா, எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. தெரியும், அவ திட்டம் போட்டுதான் இப்படி சதி பண்ணிருக்க. ஆனா உன் தங்கச்சி நினைச்ச தப்ப எனக்கு பயமா இருக்கு. ஹலோ அண்ணா, உனக்குதான். நீ போ. எஸ் அருந்தா பேச இல்லீங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. ஹலோ, ஏய், உங்களுக்கு எல்லாம் தெரியாம நான் பண்ணுவேன்டா. இல்லடா, அந்த பொண்ணு ஏன் இப்படி பண்ணு எனக்கே தெரியலடா. எனக்கும் தெரிஞ்சுதா இங்க நான் ஓடி வந்தேன். ஐ லவ் ஹிம். நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அதனாலதான் பத்திரிகை மூலமா ஊருக்கும் உங்களுக்கும் சொல்லிட்டேன். நீங்க அருண் ஏத்துக்கிறீங்களோ இல்லையோ என்ன எழுந்துடாதீங்க. அருண், நான் அன்னைக்கு உன் வீட்டுக்கு வரும்போது உன் வேலை என்னன்னு சொன்னேன். இன்னைக்கு உன் வேலை தெரியுமா? பல கோடிய தாண்டிடுச்சு. நீ லட்ச லட்சமா பணம் சம்பாதிக்கல, கோடி கோடியா சொத்து சேர்க்கல. ஆனா எல்லாத்த விட விலை மதிக்க முடியாத என் மகளோட மனச நீ வாங்கிட்ட. வழக்கம் போல எல்லா அப்பா மாதிரி உங்க காதல நான் கண்டுச்சு. இத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டு வளர்த்த என் ஒரே மகளை இழந்து அவ செத்துட்டு தான் முடிவு பண்ணிட்டேன்னு வசனம் பேச நான் விரும்பல. நான் வித்தியாசமானவன். இனிமே என்ன பண்ணலாம்னு விசாரிக்கதான் நான் உன்ன கூப்பிட்டேன். உங்க அம்மாவை கூப்பிட்டு உன்னோட நிச்சயதார்த்தத்தை நடத்தி வைக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு முன்னாடி உன் தங்கச்சியோட கல்யாணம் தான் முக்கியம் நீயே சொல்லிட்டேன். அதனால அவளுக்கு ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளைய பார்த்துட்டு நானே கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். அதுக்கப்புறம் என் மகளோட கல்யாணத்தை முறைப்படி நடத்தி வைக்கிறேன். நீங்க ஒரு பயங்கரமான வில்லனா இருப்பீங்க. துப்பாக்கியெல்லாம் எடுத்து என்ன சுட வருவீங்க நினைச்சிட்டு வந்த எனக்கு நீங்க ஒரு நல்ல கேரக்டர் நிரூபிச்சிட்டீங்க சார். உங்க மக மேல எனக்கு ஆசை இருந்தாலும் என் நிலைமை நினைச்சு நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் சார். சத்தியமா சொல்றேன் சார், நீங்க சம்மதிச்சதுக்கு அப்புறம் தான் என் லவ்வே ஸ்டார்ட் ஆக போகுது. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். காதலுக்காக காதலியோட அப்பா கிட்ட எவனாவது ஆசீர்வாதம் வாங்குவானா? நான் உன் கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணு. போய் அருண், ஐ லவ் யூ. சரி அருண், ஐ லவ் யூ. ஐயா, உங்க அப்பாவே நம்ம காதலுக்கு சம்மதிச்சாலும் நான் உனக்கு ஒரு சின்ன இன்டர்வியூ என்ன ஒரு சின்ன குழந்தை எல்கேஜியில் சேர்க்கணும்னால 10 கேள்வி கேக்குறான். பியூன் வேலைக்கு 100 கேள்வி கேக்குறான். நீ நமக்கு லைஃப் பார்ட்னர், வாழ்க்கை லைஃப் வைஃப் எதையுமே தெரிஞ்சிக்காம காதலிக்கிறது தப்பான வழியில கொண்டு போய் விடுமா? என்ன இன்டர்வியூ? 24 மணி நேரம் என் கூட நீ மனைவியே வாழ்ந்து காட்டணும். என்னது? ஆ, தப்பா நினைச்சுக்காத. கெட்ட அபிப்பிராயத்துல சொல்ல, நான் கோடீஸ்வரனுக்கு மகளா இருக்கிற நீ இந்த மிடில் கிளாஸ் புருஷனோட மனைவியா வாழ்ந்து கஷ்டம்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சரி, எங்க இருக்க போறோம்? அதான் உன் சொந்தக்காரன் மடைய முக்காபன் ராஜா இல்ல, அவன் தனியா தானே பிளாட்ல இருக்கான். அங்கதான்
ரெண்டு பேரும் இடதுகளை எடுத்து வச்சுவாங்க. அப்ப அருண், இதுதான்ப்பா நம்ம பிளாட்டு, நல்லா பாத்துக்க. அருண் ஐயா, இது வரைக்கும் இந்த பிளாட்ட புனிதமா வச்சிருக்கேன், இத அசிங்கப்படுத்தாம குடும்பம் நடத்துக்கப்பா. உணர்ச்சி வசப்படவனா நாட்டோட நடப்பத்தான் சொன்னேன். இந்த பஞ்சுக்கு ஆயிரம் சோதனை வந்தாலும் அறியாதரா? பஞ்ச பத்தி நான் பயப்படல, இந்த பயிரை பார்த்தா தான் பயமா. இப்படி பயப்படுறதா இருந்தா இந்த வீடு எங்களுக்கு வேணாம். உன்னோட உயிர்ப்பு விருதுலா கூட நான் தான் வாழ முடியல. என்னோட வீட்டிலேயே அவளோட வாழ்க்கை ஆரம்பமாகட்டும். என்னோட முறப்புண்ண எந்த விதமான மாசு மறு இல்லாம நான் உண்டு ஒப்படைக்கிறேன். அவகிட்ட நீ கண் கலங்காம, அவகிட்ட நீ உதவாக்காம, அவன் பின்னால நீ லோ லோ அலையாம என்னோட வருங்கால மனைவிக்கு இந்த புருஷனோட முதல் பரிசு. என்னது? போடவ புடவையா? நீ நல்ல பொண்ணா, நம்ம ஊர் பொண்ணா. இந்த புடவை போய் கட்டிட்டு வா. அரு போ. பெரிய இடம் வந்து மறைச்சு போட்டிருக்கான், இருந்தாலும் நம்ம லெவலுக்கு கொஞ்சம் தாசிட்டான். யார் கூப்பிட்டது? ஐயோ என்ன அருண், எனக்கு புடவை கட்ட தெரியாதே. நீ மெதுவா கத்துக்கோ, அது வரைக்கும் இத போட்டுக்கோ. டைடவோ ஒட்டடை, இன்னொரு டைடவோ. நம்ம எங்க இருந்தாலும் அந்த இடம் சுத்தமா இருக்கணும். அங்க பாரு, வீட்டை அவன மாதிரியே வச்சிருக்கான். நீ என்ன பண்ற? உடனே கிளீன் பண்ற. அதுல வேலைக்காரங்க வேலை. அது உங்க வீட்டுல, நம்ம வீட்டுல பொண்டாட்டி வேலை தான். அவ்வளவு மேல நான் எப்படி கிளீன் பண்ண முடியும்? நான் தூக்குறேன், நீ கிளீன் பண்ற. தூக்கு. என்னாச்சு? தூக்கிட்ட எதுக்கு? மறுபடியும் என் கண்ணுல தூசி போயிடுறதுக்கா? நான் அதை எடுக்கிறதுக்கு. கையில வாங்க எடுத்துக்க. முழு படத்தை ஓட்டு பப்ளிசிட்டி பண்ணிடறா. விளங்க மாத்தோடையா? விளங்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தனியா இருக்கும் போது எப்படிடா உள்ள வந்த? கதவை திறந்துதான். வெளியே போ. விருது, இதை உள்ள வச்சுட்டு ஒரு கப் காஃபி கொண்டு வா. எனக்கு தேத்து, எனக்கு வேணாம். கொஞ்சம் அடங்கி தான் போகணும். பொண்டாடி போட்ட முதல் காபி குட்டிடுச்சு. வாய் சுத்துச்சே. கவலைப்படாதீங்க, அதுக்கு நான் ஒரு நல்ல மருந்து தரேன். ம்ம்
அநியாயமா இருக்கு. இதான் குடும்ப நலத்துல லட்சமா? அங்க தமிழ் படத்துக்கு டிக்கெட் கிடைக்கலன்னு வீட்டுக்கு வந்தா இங்க இங்கிலீஷ் படமா ஓடிக்கிட்டு இருக்க. நான் வர்றேன்டா. சில்ட்ரன்ஸ் பிலிம் செய்து தயாரிச்சிடாத. ஆமா நான் எங்கடா போவேன்? கோயிலுக்கு போறேன். போறேன் கோயிலுக்கு போய் நல்லா குளத்துல குளிச்சுட்டு நீங்க ரெண்டு பேரும் இங்க உருள கூடாது வேண்டிக்கிட்டு நான் அங்க உருள்றேன். ஆனா ஒண்ணு வீடு என்னதுங்கறத மட்டும் மறந்துடாதீங்க. மேர்து சட் நியூஸ். கெரோசின் ஸ்டவ் தீந்து போச்சு. ஸ்டவ்ல கெரோசின் தீந்து போச்சு. எப்படி காஃபி போடலான்னு ஸ்டவ் பத்து வச்சேனா ஆஃப் பண்ண மறந்துட்டேன். கெரோசின் தீந்து போச்சு. ஐயோ எனக்கு பசிக்குமே. இப்ப எப்படி? ஃப்ரிட்ஜ்ல ஏதாவது இருக்கான்னு பாத்துட்டு வரேன். சாப்பிடாமலே இந்த வீட்டா? மொட்டை சிசி முட்டை இந்த நரு முட்டை கடிச்சிருச்சு உடைச்சு குடிங்க. கிரீனாவா? என்னது பச்சையாவான்னு கேட்டேன். எஸ் நோ படு படு. வெரி குட் கேர்ள். மேர்து இதுவரைக்கும் உன்னை தவிர நான் எந்த பொண்ணையும் காதலிச்சதில்ல. ஆனா இனிமேல் எப்படி எனக்கு தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு காதல் ஒரு தடவை தான். இன்னொரு தடவை வந்தா அது மரணம் தான். உனக்கா உன் காதல் நிக்கா? அருண் உன்னோட ஒரு நாள் மனைவியா வாழ்ந்து பாத்துட்டேன். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி என்ன நீ ஏமாத்திட்டா நம்ம காதலுக்கு யார் சாட்சி? சாட்சி மேர்து ஆயிரம் மந்திரங்கள் சொல்லி தேவர்கள் சாட்சி அக்னி சாட்சின்னு சொல்லி கல்யாணம் பண்றதை விட நம்ம காதலுக்கு இந்த ஏற்கதா சாட்சி, இந்த வானம் சாட்சி, இந்த பூமி சாட்சி, இந்த கடல் சாட்சி, இந்த இயற்கையெல்லாம் சாட்சியா வச்சு சொல்றேன். நீதான் எனக்கு மனைவி.
மரணத்தை மறக்கும் மகிழ்ச்சியை தந்து மரணத்தை மறிக்க வைப்பேன். நாளை உலகம் இல்லை என்றான அழகே என்ன செய்வாய். நாளை உலகம் இல்லை என்றானா அழகே என்ன செய்வாய். இப்பா
வண்டியில பிரேக் பிடிக்கல. சொல்ல முடியாது. மிருதுளா, அவசரப்படாத. உனக்கு உடம்புல சக்தி வந்ததும் நானே உன்னை அருண் கிட்ட கூட்டிட்டு போறேன். அப்படின்னா அருண்? அருண் நான் பார்க்கணும். அருண் உன்னால பார்க்க முடியாது. எல்லாரும் பிறக்கிறது ஒரு நாளைக்கு இறக்கிறதுக்கு தான். அதுல சில பேருக்கு ஆயுஷ் கட்டியா இருக்கும், சில பேருக்கு கம்மியா இருக்கும். ஓ அருணை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுக்கு மூணு போ.
இதுதான் அங்கிளோட வீடு. அவ வியாதிக்கு மருந்து இந்த ஊரும் இந்த இடமும் தான். எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சொல்லல, அங்க பாரு. டேய் மனோ, ஹலோ. எஸ் ஓகே, ஸ்டாக்ஸ் எவ்வளவு வச்சிருக்கீங்க? அதுக்கு ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு வந்திருக்கு? இந்த வாரம் ஒரு 2400 போர்ஷன்ஸ் டெலிவர் பண்ண சொன்னேன், பண்ணிட்டீங்களா? யூ நோ சம்திங், வி ஹேவ் டு கெட் 90,000 பவுண்ட்ஸ். அதுல 1% குறைஞ்ச கூட அவர் பிசினஸ் பி எஃபெக்ட். அண்டர்ஸ்டுட்? ஹலோ, எஸ் முதல்ல யார் வந்திருக்கா பாரு. யூ வில் டாக் டு யூ லேட்டர். ஹலோ அங்கிள். ஹாய் மனோ, ஹவ் ஆர் யூ? ஃபைன். மிருதுலா பதில? ஹாய் மிருது. ஹலோ. ஏன் இவ்வளவு டல்லா இருக்க? மெட்ராஸ்ல ஒரு நிமிஷம் ஒரு இடத்துல இருக்க மாட்டேன், சுத்திட்டே இருப்பேன். லண்டன் வந்திருக்க, பறக்க வேணாமா? ஏய் மனோ, யா நீ என்ன பண்ற? இந்த பணம், பிசினஸ் இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு மூட்டை கட்டி வச்சுட்டு மிருதுலாவை கூட்டிட்டு இந்த ஊரெல்லாம் சுத்தி காட்டுற. அவளோட ஃப்ரெண்டு அவ கண்ணு முன்னாடியே ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான், அதனாலதான் அப்படி இருக்கா. என்ன செய்யற? அந்த அதிர்ச்சியில இருந்து மறக்கடிச்சு உன்னையே எப்பவும் நினைக்கிற மாதிரி பண்றேன். டாடி, ரெண்டே நாள் அவ என் பேரையே சொல்ற மாதிரி பண்ணிடுறேன். Very good. Mano, Mrudula kootittu poi ava room kaattu. Come Mrudu, I'll show you room. Dei, yen ponnoda manasula innorthan irundhan therinjo. Un pulli avale katti vekka samadhichu. You are a true friend. Dei, edhayume moodi marakkama idhu dhaan nadandhichu unmaiya solra paaru. Adhu dhaan enakku romba pidichathu. தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வந்து கொஞ்ச நாள் தங்கிட்டு வந்தாதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. டாடி, தமிழ்நாடு லண்டன் சுத்தி காட்டிட்டு வர. டாடி, நான் உங்க கூட போய் எல்லா இடத்தையும் சுத்தி காட்டிட்டு வரதா? டாடியா? யாரா டாடி? எங்க ஊர்ல நண்பரோட அப்போ எல்லாம் டாடி தான் கூப்பிடுவான். உங்க ஊர்ல அப்படி இல்லையா? வரட்டா? அவங்க தனியா போறாங்க, அவங்க கூட நீ எதுக்கு? ஒரே இடத்துல இங்க எவ்வளவு நாள் சுத்திக்கிட்டே இருக்கிறது? ரெண்டு பேரும் தனியா போறாங்க, தொலைஞ்சு போயிட்டா கூட ஒரு வீரமான ஆள் போன தானே. ஏர்மா ஏர்மா ஏர்மா, ஏன் பின்னால? சரி பரவாயில்ல விடு. இதுதான் பக்கிங்ஹாம் பேலஸ். இங்கதான் இந்த ஊரோட ராணி குயின் எலிசபெத் இருக்காங்க. இந்த பேலஸ் ஹிஸ்டாரிக்கலி ஃபேமஸ். இந்த ஊருக்கு வந்தவங்க யாருமே இதை பார்க்காம போக மாட்டாங்க. இத போறாங்களே, இவங்கதான் ராணியோட மெய்காப்பாளர். சரியா பகல் 12 மணிக்கு இவங்க டியூட்டி மாறுவாங்க. உள்ள இருக்கவங்க வெளியே வருவாங்க, வெளியே இருக்கவங்க உள்ள போவாங்க. அது இந்த ஊரை ரொம்ப விசேஷமா பார்ப்பாங்க. அடேங்க அப்பா, எவ்வளவு பெரிய தலை பாருங்க. சி, தொப்பி. நம்ம ஊர்ல இருக்கிற மீனாட்சி மில்ல 50,000 பேர் டியூட்டி மாறுறான். அதை வேடிக்கை பார்க்க ஒருத்தன் கூட வர மாட்டேங்கிறான். இங்க 50 பேர் டியூட்டி மாறுறது, 50,000 பேர் நின்று வேடிக்கை பாக்குறாங்க. அம்மா முடிக்கலாங்க. மெது மெது, ஐயோ, நம்மள பாத்துக்கிறது கூட அனுப்புறாங்களே. அருண் மெது, இது என்ன பொண்ணா? தங்க சிலையா? ஐயோ, சிரிக்கிறாளே, என்ன பார்த்து சிரிக்கிறாளே, சிரிக்கிறாளே, சிரிக்கிறாளே. ஐயோ, பேசிட்டாளே, என்கிட்ட பேசிட்டாளே, பேசிட்டாளே. ஐயோ ஐயோ, என்ன மாதிரி ஒரு அழகனையும் இந்த மாதிரி ஒரு அழகையும் ஒரே உலகத்தை படைச்சிருக்கேன். இறைவா, நீ இறைவன்.
என்ன சோப்பு போட்டு கொடுத்தாலும் உங்க கலர் எனக்கு வராது அர்த்தம் ஷேக் ஹேண்ட் ப்ளீஸ் நைஸ் மீட்டிங் கை கொடுத்தா கை கொடுத்தா ஐயோ எங்க போயிட்டா ஐயோ அடியே அம்மா காணாமே மிருது எங்கெல்லாம் தேடுது மிருது சாரி சரி வா போலாம் லெட்ஸ் கோ ஐயோ ஆசையை காட்டி மோசம் பண்ணிட்டாரே ராஜா எங்கே ராஜாவா என் பின்னாடி தானே வந்த மிருதுலா எம்மா ராஜா எம்மா மிருதுலா ராஜா மிருதுலா எங்கே போய் காணுமே சரி வா காணாமே காணாமே ரெண்டு மறை காணாமே நம்ம போயிட்டா ராஜா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து போலாம் மிருது மிருது மிருதுலா 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 சார் 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 இல்ல இல்ல போறாதீங்க நான் வந்துட்டு சார் நான் மிருதுலா மிருதுலா ஐயோ 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 அங்கிள் எங்க கூட வந்த உங்க சொந்தக்காரன் காணாம போயிட்டான் ஐயே என்னடா அது நினைச்சேன் திடீர்னு மிருதுலா எங்க போயிட்டா இவளை தேடி புடிச்சிட்டு வரதுக்குள்ள இவன் காணாம போயிட்டான் ஆ பாடா கொஞ்ச நாளைக்கு நான் நிம்மதியா இருப்பேன் டேய் என்னடா நீ சர்வசாதாரணமா சொல்ற? நாலு நாள் அவன் பட்னி கிடந்தாலும் ஒண்ணும் ஆக மாட்டான். டேய் அவன் பாஸ்போர்ட் உன்கிட்ட இருக்கு. அவன்கிட்ட அட்ரஸ் வேற இல்ல. அவன் எப்படி திரும்பி வருவான்? டேய் இந்த லண்டன் ஜனத்தொகையில அவன் மூஞ்சி மட்டும் தனியா தெரியும். தேவைப்படும்போது அவனை கூப்பிட்டுக்கலாம். ரோட்ல நடக்க விட்டாங்க, ரோட்ல ஓட விட்டாங்க, ரோட்லயே திங்க விட்டாங்க, ரோட்ல படுக்க விட்டாங்க, ரோட்ல சுத்தம் சுத்தம் சுத்த விட்டாங்களே. ஏய் மனோ, அவளை எங்க கூட்டிட்டு போற? எங்க போலாம்? டேய் அவள என்னடா கேக்குற? நம்ம தோட்டத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு வர வேண்டியதானே? லண்டன்ல தோட்டமா? ஆமா, எங்க தோட்டத்துக்கு வந்து பார், அசந்துருவ. பை பை, ஹேவ் எ நைஸ் டே. தேங்க் யூ டாட். ரைன், ஹவுஸ் தி ஃபோகாஸ்ட் டுடே? எக்ஸலென்ட் வெதர் சார். உன் பெயரை சொன்னால் போதும் என்று வழிபடும் காதல் நான்.
கணே இது என்ன கனவா மலைகளே மலைகளே இது என்ன நினைவா உருகியதே எனது உள்ளம் பெருகியதே இவ்வளவு சந்தோஷமா என்ன கனவுல இந்த ஊர் விட்டே போயிட்டியா இந்த ஊர் விட்டல இந்த உலகத்தையே மறந்து போயிட்டேன் உனக்கு இந்த ஊர் பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு இடம் பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு 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 ரெண்டு நாள்ல மனசு மாத்தி காட்டுறேன்னு சொன்னல மாத்திட்டேன் என்ன இவ்வளவு வேகமா வர்றா டாட் விருதுராமர் சார் ரெண்டு நாள் மாத்தி காட்டுறேன் சொன்னல மாத்திட்டேன் நீ சொல்லது என்னால நம்பவே முடியல உங்க புண்ணிய போய் கேட்டு பாருங்க மிருதுலா மிருதுலா மனோ உனக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு எனக்கு இந்த ஊர் பிடிச்சிருக்கு இடம் பிடிச்சிருக்கு மனோ பிடிச்சிருக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு I'm really very happy da murdu oda manasu ivlo sikra maranne na nenikavilla da தெரியுமா
ஜூன் 3-ஆம் தேதி, 18-ஆம் தேதி, 24-ஆம் தேதி, அதுக்கப்புறம் ஆடி மாசம் வந்துடும். அதை விட்டா ஆகஸ்ட்லாம் முகூர்த்த தேதியே இருக்கு. லண்டன்ல வந்து மாசம் ஜாதகம் தேதி எல்லாம் பாத்துக்கிட்டு பார், மறுபடியும் அவன் மனசு மாறதுக்குள்ள டக்குன்னு கல்யாணத்தை முடிச்சிருவான். கல்யாணத்துக்கு தேவை உன் பொண்ணு, என் பையன், நீ, நானு, அவ கழுத்துல கட்டுறதுக்கு ஒரு தாலி. 24-ஆம் தேதி என்னடா, இன்னைக்கு சாயந்தரமா முடிச்சிருவான். கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், மனோவா கட்டி வைக்க, என்ன இங்க கொண்டு வந்ததா இருந்தா நான் இந்த ஊர்ல இருக்க மாட்டேன், இந்த உலகத்துல இருக்க மாட்டேன். வீடு வந்து சேர்ந்தாலே அது போதும். இந்த பாருமா, நீ உண்மையிலேயே பார்த்தது அருணா இருந்தா எங்க இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வர. நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கமா. காந்தி தாத்தா, நம்ம ஊர்ல நீங்க நின்னுதான் பாத்திருக்கீங்க, இந்த ஊர்ல நிம்மதியா உட்கார்ந்துருக்கீங்க. ஐயா பாரத தந்தையே, உங்களுக்கு என் நிலைமை தெரியுமா? அன்னைக்கு நாங்க மூணு பேரும் இங்க வர்றப்போ ஒன்னாத்தான் வந்தோம். இன்னைக்கு என்னைய தனியா விட்டுபுட்டு அவங்க போயிட்டாங்க. இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்து எவன் வந்தாலும் உங்களை தெரியுது. இந்த ஊர்ல இத்தனை பேர் இருந்து ஒருத்தனு கூட என்ன தெரியல. நீங்க சட்டையே போடாம உடம்புல ஒரே ஒரு துண்டை கட்டிக்கிட்டு இந்த உலகம் பூரா சுத்தி வந்தீங்க. நான் இந்த ஒரே சட்டையை போட்டுக்கிட்டு இன்னும் எத்தனை நாளை தான் இங்க சுத்தி வர்றது? நாத்தம் தாங்க முடியல சாமி, தாங்க முடியல. எனக்காக நீ ஒரு உதவி செய்வியா? லண்டனுக்கு வந்து நீ கேக்குற முதல் உதவி என்னன்னு சொல்லு. ஒரு கார் நம்பர் தரேன், அந்த கார் யாருது, அவங்களோட அட்ரஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு கொடுக்கணும். என்ன யோசிக்கிற? அந்த கார்காரன் என்னை இடிச்சிட்டு ஓடி போயிட்டான் தெரியுமா? உன்னை இடிச்சிட்டு போனவன இந்த ஊர்ல கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம். நாளைக்கே கார் அட்ரஸோட அந்த ஆளும் முன்னாடி கொண்டு நிறுத்துறேன் பாரு. தேங்க்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ, ஐ வில் கிவ் யூ கார் நம்பர், கேன் யூ ட்ரேஸ் தி அட்ரஸ் அண்ட் தி நேம் ஆஃப் தி ஓனர்? Why do you want the address? I want that car is for sale, you know. Huh? Yeah. Hey, enna velai kaanga pora? What's the number of the car? VIA 880. Work fast. Hey, I'm working. It belongs to the Hilton Hotel Group. Taxi. I'm lucky. Ritu, unakkenna ch. Hotel Hilton, please.
Raghu! Wait! It's also from India. Please ask him. Okay, thank you. Excuse me, sir. Naruna paklama. Arun gra perla inge yaru vela seliye. Apdina velila iruka and periya car yaarde? Adi inga hotel mudalali oda car. Mudalali da. Avlo periya car ku ivlo periya hotel ku yaru ne epdi sondha kaana mudiyum? Unga hotel mudalali oda per enna? Mr. Magesh. Na avara paklama? Yeah, that cabin please. Thank you. Yes, what can I do for you? Sir, netunga car Mr. Arun thana odittu ponaare. Enna thavara en car vera yaar edukka mattaangala. Sir, nalla yosichu solunga. Netu saayandram oru 4 maniki en Arun unga car odittu ponadha na paathen. Sathyama na paathen. Netu saayandram 4 manika. Correct. Yes, staff petrol podu poyindaru. Avar per sir? David. David. He's a dancer in this hotel. Arun, neenga hippodrome pona avara anga paakalam. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவருடைய ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுது. Thank you sir. Big respect to all the massive band crew, live and direct out of England, you have a patch.
Virginia link up way across the sea and ball out my life. Rub on live and direct out of my grass. You hear? No problem. மறுபடியும் உயிரோட பாக்குற மாதிரியே இருக்கு.
அந்த அருணை பாக்கிறதுக்கு என் டேவிட் போல இருப்பாரா? பாக்க இல்ல ஃபாதர், இவர்தான் யாரும். ஏன் எல்லாரும் போய் சொல்றீங்க? ஏன் ஏமாத்துறீங்க? ஏன் என்ன பைத்தியமாக்குறீங்க? மை சைல்ட், உன் குழப்பத்திலே ஒரு நியாயம் இருக்கு. அந்த அருண் ஒரு அனாதையா? ஆமா ஃபாதர், 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் மெட்ராஸ்ல கேத்தீட்ரல் சர்ச்சில் தான் இருந்தேன். ஒரு நாள் பயங்கர மழையில ஒரு குழந்தை சத்தம் கேட்டுச்சு. நான் வெளியில வந்து பார்த்தேன், டேவிட பெத்தவங்க அவன் அங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். From that day on, இவனை நான் தான் வளர்க்கிறேன். நீங்க சொல்றத வச்சு பார்த்தா ரெட்ட பிறவியா பிறந்தவங்கள ஒரு குழந்தைய என் சர்ச்சிலையும் இன்னொரு குழந்தைய ஹிந்து டெம்பிளையும் விட்டுட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வேற பாக்குறது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஏன் டேவிட நீங்க அருணா நினைக்கிறீங்க? யார மறக்கிறதுக்காக நான் என் மகள் இங்க கூட்டிட்டு வந்தேனோ அவன் உருவத்திலேயே இன்னொருத்தனை பாப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனிவே என் மகளோட குழப்பம் தீர்ந்து போச்சு. தேங்க்யூ ஃபாதர். காட் பிளஸ் யூ மை சன். வாமா போல. ஐயா ஐயா, தர்மம் ஒண்ணுங்கய்யா. ஐயா 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 சாமி, நான் இந்தியாவில பெரிய கோடீஸ்வரன் ஐயா. ஐயா இங்க வந்து ஐயா பிச்சை எடுக்கிற எல்லாத்தையும் தொலைச்சிட்டியா? ஐயா 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 ஐயா, அந்த கையில இருக்க சூட் கேஸ் சேர்த்து கொடுத்துட்டு போங்க சாமி. ஐயா ஐயா ஐயா, நான் கூப்பிடல, இப்ப போலாமானு ஐயா நெல்லுக்கு ஐயா 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 சொல்ற கிழக்கு சாமி. ஐயா ஐயா, காசு என்னது? இந்த ஊரு குண்டக்குடி வைத்தியநாத தங்கச்சியா கண்மூடி பாய்ச்சிக்கிட்டு இருக்கா? மிக்கிற வேண்டியதா? என்னது, நம்ம ஊர் டைரக்டர் பி வாசுமா இருக்காரு. பிச்சை எடுக்குமா பெருமாள்? அத புடுமா அனுமதி? ஆத்தா பிரிச்சாச்சு, இனிமேல் வர்ற காசெல்லாம் உனக்கு தாண்டி ஆத்தா. நான் வர்றேன். எப்படியாவது நம்மளை தேடி கண்டுபிடிச்சிருது. யாரு? சர்ச் ஃபாதரா எங்க அப்பாவும் உன்னை பத்தி சொல்ற கதையை யார் நம்பினாலும் நான் நம்ப மாட்டேன். நீ உன்னோட ஸ்டைல மாத்தலாம், முடிய மாத்தலாம், நடைய மாத்தலாம், உண்மையான காதலியே ஏமாத்த முடியாது. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. நான் ஐ லவ் யூ. அருண், லுக் ஹியர். நீ காதலிக்கணுமா? அங்க பாரு, எவ்வளவு பேர் போயிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் கத்து, என்ன காதலிங்க, கட்டி பிடிங்க, முத்தம் கொடுங்கன்னு. அங்க இருக்கிறவங்கல உனக்கு யார் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோ. நான் செய்ய போறேன். உன் கண்ணு முன்னாடி இன்னொருத்த என்ன கட்டி பிடிக்கிறத நீ பார்க்க போற. All the best. Come on.
நீ யாரும் இல்லனா எதுக்காக என்ன அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தின? நீ இல்ல இந்த நிலைமை எந்த பொண்ணுக்கு ஏற்பட்டிருந்தாலும் நான் காப்பாத்திருப்பேன். Venisha, come here. Excuse me, my top. Come on, my love. Come on, come on. Oh, sweetheart, come on. Oh. Oh. Jabbar, yeh toh hai kadali. Naagre rende pere rende varsha ma kadali karo. Adhe varsha kalyano. Dali. Venisha. Oh. Move. Whiskey for you. Thank you. Brandy for you. Thank you. And fire for me. Appa, na odane Madras podu. Madhu, kavala padadinga. Kandippa thirumbi varuven. Emma, yen didin ooru poran solren? Uncle, or chinna vela irukku. Adha mudichittu odane vandren. Madhu. Hey Prakash, ava solradha kelu. Na yerpaadu pandrenma. Vaama pala. இதுக்கெல்லாம் காரணம் அருண் உருவத்தில் இருக்கிற அந்த டேவிட் தான். Don't worry, I'll finish him. Thank you, Ayan. ஏன் மக திரும்பி வரதுக்குள்ள அருண் ரூபத்தில் இருக்கிற அந்த டேவிட் உயிரோட இருக்க கூடாதா? தேன சாப்பிட்ட வெளியில எங்கேயும் சாப்பிடறாதீங்க. உங்களுக்கு தேவையானத அம்மா சமைச்சு அனுப்புவாங்க. என்ன கல்யாணம் ஆகி 3 மாசம் தான் ஆச்சு. ஆரம்பத்துல எல்லாரும் இப்படி தான் சொல்றீங்க, அப்புறம் எங்கயாவது போய் சாப்பிடுன்னு சொல்வீங்க. மத்த அம்மா என்னமா யாரு மிருதுளாவா? நீ லண்டன்ல இருக்கறதா சொன்னாங்களே. லண்டன்ல இருந்து உங்களை பார்க்க தான் மெட்ராஸ்க்கு வந்தேன். என்ன பாக்கவா? ஏன் உங்க மகன் இறந்துட்டாருன்னு ஹாஸ்பிட்டல்ல சொன்னீங்களே, அவர் எப்படி இருந்தாருன்னு தெரிஞ்சிட்டு போலான்னு வந்தேன். என்னமா சொல்ற? தான் கஷ்டப்பட்டாலும் 10 மாசம் சுமந்து பெத்த தன்னோட புள்ள எங்கேயாவது சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறவதா உண்மையான தாய். ஆனா எத்தனை வருஷம் வளர்த்தாலும் தன்னோட சுயநலத்துக்காக உயிரோடு இருக்கிற பிள்ளைய செத்துட்டுதான் சொல்றவதா வளர்த்த தாய். பெத்தவங்களுக்கும் வளர்த்தவங்களுக்கும் என்ன வித்தியாசம் என்ன? உங்க மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி சொல்லாதம்மா, அப்படி சொல்லாத. 10 மாசம் நான் அவனை சுமக்காதது உண்மைதான். ஆனா 20 வருஷமா அவன் எங்களை சுமந்திருக்கான். என் உயிரே அவன் தான். அவன் இல்லைன்னா நாங்களே இல்ல. அப்ப அவர் இருக்காரா? சத்தியம் பண்ணுங்க, உங்க புள்ள உயிரோட இல்லன்னு சத்தியம் பண்ணுங்க. அப்படி உங்க புள்ள உயிரோட இருந்து நீங்க பண்ற சத்தியம் பொய்யா இருந்தா இந்த நிமிஷமே அவரோட உயிருக்கு ஆபத்து ஏற்படும். Listen up, you asshole. I know you're in there. Come on out of here and let me find you. If I find you, I'll kill you. No!
உயிரோட தான் இருக்கா. ஆனா எங்க இருக்கான்னு தெரியாது. தேவையில்லை. உலகத்துல எந்த மூலையில தன் மகன் இருக்கான்னு தாய்க்கு தெரியாம இருக்கலாம். ஆனா உண்மையான காதலி தன் காதலன கண்டுபிடிச்சிருவா. எலிசபெத் ராணி உலகத்தை ஆண்ட புண்ணியவதியே அம்மா, நான் இங்கதாம்மா தொலைஞ்சு போனேன். நான் சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருக்கேன் அம்மா. ராணி மகா ராணி, இங்கிலாந்து ராணி, வேக வேகமாக போகும் எலிசபெத் ராணி. தொலைந்து போய் மூணு நாளா அழகிறேனே ராணி. நிலைமைதனை மறந்து விட்டு காரில் போகும் ராணி. பாஸ்போர்ட்டை துளைத்து விட்டு புலம்புறேனே ராணி. பைத்தியம் என சிரிக்கிறாங்க என்ன செய்வே ராணி. எதுவுமே ஏத்துக்காது. இது போதும்.
சொல்றதுன்னு தெரியாம தான் நம்ம காதலுக்கு சாட்சியா இருந்தது வானத்துக்கு நான் நிக்கிறேன் இந்த பூமியில நின்னு கத்து எதெல்லாம் நம்ம காதலுக்கு சாட்சின்னு சொல்லலோ அதெல்லாம் உன்னை ஏமாத்திடுச்சு நான் உன் காதல இல்லைன்னு போய் சொல்லும் போது சாட்சி சொல்ல வேண்டிய எல்லாமே மௌனமாயிடுச்சு அத்தனை காதலுக்கும் சாட்சியா இருக்கிற இந்த வானத்தை கேட்கிறேன் பூமியை கேட்கிறேன் கடலை கேட்கிறேன் மனித சக்தியை விட உங்களுக்கு எல்லாம் அதிக சக்தி இருந்தா என் காதலை நீங்க சேர்த்து வச்சிருப்பீங்க உங்க முன்னாடி தானே அத்தனை காதல் வளருது அது போலதான் என் காதல் வளர்ந்தது அதுக்காக தான் இந்த இயற்கை தெய்வமா நினைச்சு நான் சத்தியம் பண்ணேன் அது பொய் ஆயிடுச்சு என் சத்தியம் போயிடா நீங்களும் பொய் 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 மறுபடியும் நீ என்ன வெறுக்கிற காரணத்துல நியாயம் இருந்து நான் இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்கிறது நீ விரும்பினா சொல்லு சத்தியமா விடுதலா நீ வாழணும் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அதுதான் ஆசை அப்ப சொல்லு என்ன நடந்ததுன்னு சொல்லு என்ன நடந்ததுன்னு சொல்றேன் என் தங்கச்சி கல்யாணத்துக்கு நாம போகும்போது ஏற்பட்ட விபத்துல நீ கோமா ஸ்டேஜுக்கு போயிட்ட நான் உனக்கு முன்னாடியே கண்ணை திறந்துட்டேன் ஐயா என் மகன் கண்ணை திறந்து பாத்துட்டா ஐயா அதே மாதிரி உங்க பொண்ணு சீக்கிரம் கண்ணை திறந்து பாக்கணும் நான் அருணை கொஞ்சம் பாக்கலாமா என்னையா இப்படி கேக்குறீங்க அவன் உங்க மருமக கண்ணை திறந்ததுல இருந்து மிருதுலா மிருதுலான்னு தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான் நான் அவங்கிட்ட கொஞ்சம் பேசணும் நீங்க இங்க இருங்க சரிங்க மிருதுலா என் மிருதுலா எப்படி இருக்கா அவ இன்னும் கண்ணை திறக்கல இன்னும் கோமா ஸ்டைல் தான் இருக்கு டாக்டர் சொல்லிருக்காரு அவ எப்ப கண்ணை திறப்பான்னு கடவுளுக்கு தான் தெரியும் சார் அவளுக்கு ஏதாவது ஆச்சுனா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் சார் அது எனக்கு என்னக்கோ பிடிச்சிருச்சு சார் நீ அவளுக்கு கிடைச்ச உடனே பிடிச்சிருச்சு அவ உன்னை காதலிக்கிறான்னு சொன்ன அன்னைக்கே பிடிச்சிருச்சு அப்படின்னா அன்னைக்கு நீங்க சொன்னது இத பாரு என் பொண்ணு பொறுத்த வரைக்கும் அவ எதுலையும் ஏமாறக்கூடாது இந்த காதலையும் ஏமாறக்கூடாது ஆனா புத்திசாலித்தனமா நான் அவளை ஏமாத்தணும் அப்போ எங்க காதலை நீங்க ஏத்துக்கிட்டது அவளுக்காக என் தங்கச்சிக்கு மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் நிச்சயம் பண்ணது உனக்காக அவ முன்னாடி நான் உன்னை வெறுத்த அவ எடுக்க போற முடிவு என்னால் தடுக்க முடியாது அதனால்தான் அவ இஷ்டப்படி உன்னை காதலிக்க அனுமதிச்சேன் நடக்க போற உன் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்ச உடனே இதெல்லாம் உங்ககிட்ட பேசலாம்னு நினைச்சேன் ஆனா இப்போ இந்த இடம் எனக்கு சாதகமா போச்சு அருண் உங்ககிட்ட நான் உன்னை கேக்குறேன் அது நியாயமா இருந்தா நீ ஏத்துக்கணும் உன் தங்கச்சிக்கு உன்னை விட வசதியான இடத்துல ஒரு மாப்பிள்ளைய நான் பார்த்தேன் அந்த மாப்பிளை வேண்டானோ ஏன் தகுதி விட கம்மியான இடம் தான் போதும்னு நீ சொல்லலையே உன்னை விட பெரிய இடம் உன்னை விட படிச்சவன தானே தேடுறேன் அதே மாதிரி என் பொண்ணுக்கு என்னை விட பெரிய இடத்துல மாப்பிளைய தேடணும்னு எனக்கு ஆசை இருக்குமா இல்லையா அண்ணனுங்க எல்லாம் தங்கச்சிக்கு தியாகம் பண்ணுவீங்க அப்ப நீங்க பொண்ணுங்களை வியாபாரம் பண்ணமா கவர்மெண்ட்ல ஒரு காலத்துல எனக்கு ஷெரீஃப் பதவி கொடுத்தாங்க இந்த சொசைட்டிக்காக நானும் எத்தனையோ நன்மைகள் பண்ணிருக்கேன் அப்படிப்பட்டனா என் பொண்ணுக்கு எப்படிப்பட்ட இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும் தெருவுல கச்சேரி பண்ற ஒருத்தனக்கா இல்ல அந்த தெருவுக்கே சொந்தக்காரனக்கா நான் சொல்றது நியாயமா இருந்தா என் பொண்ணு முன்னாடி நிக்காத அப்படி நீ நினைக்கிறதே நியாயமா இருந்தா உன் இஷ்டப்படி நீ பண்ண உன் தங்கச்சி இந்த மாப்பிள்ளை விட்ட வேற எந்த மாப்பிள்ளையும் கிடைச்சிருக்க மாட்டான் ஆனா என் பொண்ணுக்கு உன்னை விட 1000 நல்ல மாப்பிள்ளை கிடைப்பான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விபத்துல நீ செத்து போயிட்ட என் பொண்ணோட காதலும் செத்து போச்சு நீ நம்பணுங்கிறதுக்காக நான் செத்துட்டதா எங்க அம்மாவிய போய் சொல்ல வச்சு தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதும் பாம்பேக்கு போனேன் அங்க ஒரு ஹோட்டல்ல என் பாட்டை கேட்ட இந்த ஹோட்டல் முதலாளி என் கதையை கேட்டு என்னை இங்க கொண்டு வந்த அன்னைக்கு தாயை போய் சொல்ல வச்ச இந்த பாவி இன்னைக்கு எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு கொடுக்க வேண்டிய பாதிரியே போய் சொல்ல வச்சு உங்க
உன்னை விட்டு விலகி போன்னு சொன்ன காரணம் எனக்கு நியாயமாப்பட்டது. இந்த ஊர்ல என்ன பார்த்த உடனே அவர் வில்லனா மாறினது அவருடைய கீழ்த்தரமான புத்தியை காட்டுது. அவர் சொன்ன வார்த்தை மாறிட்டாரு, ஆனா நான் மாற மாட்டேன். நீ இன்னொருத்தனுக்கு தான் மனைவியாகணும்னு அவர் முடிவு பண்ண பிறகு நீ என் பின்னாடி வரதுல அர்த்தமே இல்ல. என் முன்னாடி நிக்காத, போ. கண்டிப்பா இந்த அருண் சாகல அவன் காதல் தான் செத்து போயிடுச்சு. இதுக்கு மேல என் அருண் கூப்பிட்டாத, எனக்கு காதல் இருக்கு நினைக்காத, என்ன தேடாத, என் பின்னாடி வராத, போ. வரமாட்டேன், நிச்சயமா வரமாட்டேன். இந்த இயற்கைக்கு சக்தி இருந்தா அது ஒண்ணே என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். இன்னும் 48 மணி நேரத்துக்குள்ள நீ வரல, என் காதல செத்து போச்சு. மனவ கல்யாணம் படிக்க நான் முடிவு பண்ணிட்டேன். முருகலா, உண்மையாதான் சொல்றியா? புடவை நகை எல்லாம் வாங்க ஏற்பாடு பண்ணுங்க, கல்யாணத்துக்கு நான் தயார். இதோ வந்துட்டேன். முருகலா, முருகலா, இதப்பா புடவை நகை எல்லாமே ரெடி. இதுல உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதே உன் கல்யாணத்துல கட்டிக்க. சரிப்பா. ரத்னகுமார், டேய் குமார், என்ன என்ன? என் பொண்ணு உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சுட்டாடா. மனு குமார், அங்கிள் மேல பாருங்க. என்னமா இது? இனிமே உங்க பொண்ணு நீங்க இப்படிதான் பாக்கணும். புரியல? எனக்கு கல்யாணம்ங்கிறது பட்டுப்படுவேன் நான், அவ்வளவுதான். மாப்பிளையோ தாலியோ இல்ல. நீ மனுவ கட்டுறேன்னு சொன்னது? நீங்க எனக்கு அருணை கட்டி வைக்கிறேன்னு போய் சொல்லி ஏமாத்துல. அதே மாதிரி நானும் மனுவ கட்டிக்கிறேன்னு சொல்லி உங்களை ஏமாத்துட்டேன். உன்னை கட்டிக்க அருண் தான் உயிரோடு இல்லையே. நான் அடிபட்டு மயங்கி இருந்தப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தேன். அருண் கிட்ட நீங்க வியாபாரம் பேசல, என்ன மறந்துட்டு போக சொல்லல, அவங்க அம்மாவை விட்டு அருண் செத்துட்டான்னு போய் சொல்ல வைக்கல, என்ன ஏமாத்தி என் அருணை பிரிச்சு எங்க காதல கொண்டுட்டீங்க. எனக்கு கல்யாணம் நடக்கணும்னா செத்து போன எங்க காதலுக்கு உயிர் கொடுத்து தெய்வோட வாழ்ந்துட்டு இருக்கிற என் அருணை கூட்டிட்டு பாங்க. இல்ல தினமும் உங்க பொண்ணு பட்டு புடவையோட முழு நகையோட உங்க முன்னாடி வந்து நிப்பா. இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கற தண்டனை. எங்கேயோ இருக்க வேண்டிய என்னை கூட்டிட்டு வந்து தங்க இடம் கொடுத்து வேலையும் கொடுத்து ஆதரவு கொடுத்து உங்களை என் வாழ்நாள் பூரா மறக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க சார், நான் உங்களையும் இந்த வேலையும் இந்த ஊரையும் விட்டு போக முடிவு பண்ணிட்டேன். ஏன் இந்த திடீர் முடிவு? நான் யாரை மறக்க இந்த ஊருக்கு வந்தேனோ அவங்களே இந்த ஊர்ல பாப்பா நீ எதிர்பார்க்கல. இந்த அருண் செத்துட்டான்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் நான் உயிரோட இருக்கிற விஷயம் தெரிஞ்ச பிறகும் நான் இங்க இருக்க கூடாது. எங்க போவீங்க? காதல்ல தோல்வி அடைஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த உலகத்துல ஆண்டவர் ஊரை படைக்கலையே, அப்படி படைச்சிருந்தா என்ன மாதிரி
அது அழியக்கூடாது. உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா நியூயார்க்ல எனக்கு இன்னொரு ஹோட்டல் இருக்கு, அங்க ஒரு வேலை போட்டு தரேன். நீங்க போவீங்களா? சார் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லுதுன்னு தெரியல சார். முடிஞ்சா என்ன இன்னைக்கு அனுப்புங்க சார். டெஃபினெட்லி. தேங்க்யூ சார். நமக்காக விருந்து வச்ச மாதிரியே இருக்கே. How are you, wife? Ooh, love at your five. Do you want to have a drink, sir? I'll have it.
Excuse me, who are you? 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 Let's just get this guy out of here. I'll get rid of him. All right. I'm sorry. Hey, எங்க குடி போறீங்க? எல்ல குடிங்க, நான் போயிரறேன். யோ! யோ! என்ன எதுக்கு மேல கொண்டு வந்தீங்க? உன்னை இங்க இருந்து தூக்கி கீழ போடுறேன். யோ யோ யோ, வேணாம்யா. அதுக்கு என்ன நாள் இல்லையா? அருண்! அஜா! கீழ விழுங்கயா! அருண்! 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 நீ உயிரோட வர்க்க? உன்னை பார்க்கிறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாடா? மிருதுளா கூட இங்க தானா இருக்கு? தெரியும். என்னது? தெரியுமா? அவளை பாத்தியா? அவ கூட பேசினியாடா? பாத் என்ன பத்தி எல்லாமே அவகிட்ட சொல்லிட்டு எனக்கு அது போதும்டா. டேய் டேய் அருண், அருண் டேவிட், இவர உங்களுக்கு தெரியுமா? என் ஃப்ரெண்ட் தான், என் கூட காலேஜ்ல படிச்சவன். யுவர் ஃப்ரெண்ட் மாஸ்டர் ஆஃப் தி பார்ட்டி. எனக்காக விட்டுருங்க ப்ளீஸ். ஓ ஓகே. டேய் அருண், என்னடா நீ சொன்ன போயிட்டாங்க? உனக்கு இந்த ஹோட்டல்ல எவ்வளவு மரியாதையா? இந்த ஹோட்டல்ல தான் நான் வேலை செய்யறேன். எது வேலை செய்யறியா? ஐயோ அப்பா, இவ்வளவு பெரிய ஹோட்டல் இல்லையா? ஆமா, நீ எப்படி இங்க? அடையாப்பா, அவன் கேக்குற. நானும் மிருதுளா அவங்க அப்பா எல்லாம் ஒன்னாத்தான் வந்தோம். ராணிய பாக்க போன கூட்டத்துல இந்த ராஜா தொலைஞ்சிட்டேன். இத்தனை நாள் அலையோ அலையன்னு அலைஞ்சு ஒரு வழியா உன்ன பாத்துட்டேன். எனக்கு அது போதும்டா. இத பாரு ராஜா, நீ ஊருக்கு போக வேண்டிய ஏற்பட நான் உனக்கு பண்றேன். ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. மிருதுளா, இன்னும் 24 மணி நேரத்துல என் காதல் ஜெயிக்கல, உங்க பொண்ணு வாழ்க்கை பூரா இப்படி கல்யாண பொண்ணாதா உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குவா. இந்த டாக்ஸி டிரைவர் கிட்ட மிருதுளா வீட்டோட அட்ரஸ் கொடுத்திருக்கேன், நீ புறப்படு. நீ அவசியம் நீ போய் தானுமா? ஆமா. டேய் அருண், டேய், எந்த நேரமும் எப்பவும் ஒன்னே நினைச்சுக்கிட்டு இருக்க மிருதுளாவை ஏமாத்த உனக்கு எப்படா மனசு வந்துச்சு? அப்பதான் சொன்னானே, நீ இல்லனா என் பொண்ணுக்கு 1000 மாப்பிள்ள கிடைப்பானு. அவங்க அப்ப சொல்லுவாடா. ஆனா மிருதுளா நிலைமை யோசிச்சு பாரு. பணம், திமிரு, கௌரவம், அந்தஸ்து எல்லாத்தையுமே நீ கிடைச்சவன அவ தூக்கி போட்டா. ஆனா நீ அதெல்லாம் கிடைச்சவன அவளை தூக்கி போட்டேடா. மனுஷங்க அத்தனை வரைக்கும் காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணணும்னு ஆண்டையும் படைக்கல. பெத்தவங்களும் காதலிச்சாத்தான் உங்களுக்கு கல்யாணம்னு யாரையும் வளர்க்கல. அந்த காதலை நீங்களா தான் உருவாக்குறீங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் ஆசைப்படுறீங்க, அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி விட்டுட்டு போயிருக்கீங்க. இந்த பா, ஒரு ஆணுக்கு ஒரு பொண்ணு மேல ஒரு முறை தான் காதல் வரணும், அது மாதிரிதான் பொண்ணுக்கும். மிருதுளாவை பொறுத்த வரைக்கும் அவன் மனசுல நீ மட்டும்தான் இருக்க. ஆனா நீ எப்படின்னு தெரியல. நான் சொல்றது எதுவுமே புரியாம இங்க ஒருத்தன் உட்கார்ந்துருக்கானே, இவனுக்கு உனக்கு என்னடா வித்தியாசம்? டேய் அருண், நான் சொல்றத கேளுடா. அவளை ஏன் மாத்திரா? நீயா இருக்கா? நீ சந்திர மண்டலமே போனாலும் அவளை விட்டுட்டு போயிடா. வேலையை பார்த்து போடா. அருண், டே, இதுக்கு நான் உன்னை பார்க்காம இருந்திருக்கலாம்டா. அன்னைக்கு என் நண்பே செத்துட்டான் நினைச்சு துடிச்சு போயிட்டேன்டா. ஆனா இன்னைக்கு என் நண்பே உண்மையிலேயே செத்துட்டான்னு முடிவு பண்ணிட்டான்டா. அவன் யாரையும் ஏமாத்தல, எதுக்கும் ஆசைப்படல. மொத்தத்துல அவன் தியாகம் பண்ணிருக்கான். அவங்க காதலுக்கு உண்மையிலேயே சக்தி இருந்தா அது நிச்சயம் தோக்காது. அவன் உயிரோடு தான் இருக்கான். அது மட்டுமில்ல, அவன் டேவிட் இல்ல, அவன் தான் அருண். ஃபாதர், நான் புறப்படுறேன். ஃபாதர், இத்தனை நாள் நீங்க எனக்கு காட்டின அன்புக்கு ரொம்ப நன்றி. அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா நான் உங்களுக்கு மகனா பிறக்கிறேன். பிரகாஷ், நியாயமான காதல் தொங்க கூடாதுடா, அது ஜெயிக்கணும். அருண் செத்து போயிட்டான்னு உன் மகளை நீ நம்ப வச்ச, ஆனா அவனுடைய ஆழமான காதல் அவன் உயிரோட இருக்கான்னு காட்டி கொடுத்துருச்சு. இந்த மாதிரி அவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்த்து வை. முடியாது, முடியாது. எனக்கு மருமகனா வர்ற எல்லா தகுதியும் இருக்கு. சாரி அங்கிள், உங்க மகளோட காதல தோக்கடிச்சு அவளுக்கு என்ன மாப்பிள்ளையாக்கணும்னு ஏன் ஆசைப்படுறீங்க? அவனை விட எல்லா வகையிலையும் நான் வசதியானவங்கிற காரணத்துக்காகத்தானே எங்க அப்பா சம்பாதிச்சு வச்ச சொத்தை தான் நான் வளர்த்துட்டு இருக்கேன். அது என்னதான் வளர்ந்தாலும் அது எங்க அப்பா பேரை தான் சொல்லும். ஆனா அருண் சுயமா சம்பாதிச்சிட்டு இருக்கான், அது எப்பவும் அவன் பேரை தான் சொல்லும்.
அடுத்தவனை நம்பி வாழ்றதை விட தன்னை நம்பி வாழ்றவன் தான் சிறந்த மனிதன். என்னை விட எல்லா வகையிலையும் உங்க மகளுக்கு அருண் தான் தகுதியான மாப்பிள்ள. இதுக்கு மேல கட்டாயப்படுத்தி உங்க மகள் என்னை கட்டி வைக்க முடியாது. தயவு செஞ்சு அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னு சேர்த்து அவங்க காதல ஜெயிக்க வைங்க பிளீஸ். அருண் Can you drop me at the Heathrow airport? Yeah. Thank you. Okay. Hey. Hey, what do you want? You. Last time you got away, you sell off a gun. This time you'll be so lucky. I'll see to that personally. I'll stop you. Ah!
உங்க டேவிட் தான் அருண் அண்ணே எனக்கு மட்டுமல்ல என் மகளுக்கும் தெரியும் ப்ளீஸ் கால் ஹிம் ஐ அம் சாரி உங்க மகளை மறக்கணும்னு தான் அவன் இந்த ஊரை விட்டே போறான் வாட் அவன் நியூயார்க் போயிட்டு இருக்கான் Give me your passport. Your name is Aaron? Yeah. Okay, you can go. Thank you, ma'am. Innu 48 mani nerathukulla nee varala. Ye kaadalu satti pochu. I want to call back a passenger who is flying to New York. A passenger? Avan per Arun. Avan udane neenga koopdunga. Please call him. How can I call him? He's already on the flight. Avan varlena yen ponnu paithi maiduva. What? If he doesn't come back, my daughter will go mad. Wait a minute. I'm sorry, the flight's already on the runway. There's nothing we can do. Yes, sorry sir, the flight is already in runway. Please stop the flight. I beg There you. are hundreds of passengers. How can I call back the flight for one passenger? Unga flight la 100 per irundalo 1000 per irundalo enak kavala illa. Avan thirumbi vandadha oru uyir pirakkum. I don't understand your language. Please stop the flight and call back Arun, please. I will try to call him back. Hello? Yes, can you call the flight back? It's an emergency. All right then, we'll postpone the departure for 45 minutes and then we really will have to go. Thank you. Bye-bye. Yes, your flight's coming back. Thank you. Thank you. Thank you very much. That's okay. We regret to inform you that the British Airways flight will be going back to the stand. Ladies and gentlemen, you are requested to stay in your seat. Could Mr. Allen please come forward and down to the lobby? Thank you. He's waiting for you in the lobby. Hey, Arun, நான் தான் போன கூப்பிட்டேன். மூல பொறுத்து வரைக்கும் அருண் செத்து போயிட்டான். எதுக்காக மறுபடியும் கூப்பிட்டீங்க? இந்த உலகத்தை விட்டு போக போற என் மகளை காப்பாத்து. மிருது மிருதுராவு காணும். அப்பா மிருதுராவு காணும். மிருதுரா உள்ள உள்ள எட்டு மணி நேரத்துக்குள்ள நீ வரல. என் காதல செத்து போச்சு. இல்ல நம்ம காதல் போய் நம்ம காதல் போயில்ல போயில்ல மண்ணோடும் நீ
வாழ்வோம்.